அன்பர்களே இந்த மருத்துவ தொடரில் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உகந்த எளிய இயற்கை வழி என்ன கேள்வி குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உகந்த எளிய இயற்கை வழி என்ன ஃபேமிலி பிளான் குடும்ப கட்டுப்பாடு பட்டு எந்த ஆஸ்பத்திரி அங்கங்கே போய் சிரமப்படக்கூடாது எளிய இயற்கை வழி என்ன இதுதான் கேள்வி அந்த காலத்தில் நான் முன்னோர்கள் அறிவாளிகள் ரொம்ப அறிவு ஜீவி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற குடும்ப மாடு மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிறது அது இதெல்லாம் அப்போ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலே கிடையாத பழங்காலத்தில் ஏது இந்த ஆஸ்பத்திரிலாம் ஸோ இப்போ இருக்கிற முறைகள் கிடையாது அப்போ இயற்கையிலே அவர்கள் ஒரு முறையை கடைப்பிடித்து கொண்டார்கள் என்ன அப்படின்னா ஒரு மாத விளக்கு பீரியடு நடந்துடுச்சு இன்னொரு மாதவளுக்கு பெரிய நடக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு இருபத்தெட்டு நாள் கேப் எல்லா நாட்களிலும் புணருதல்னால குழந்த பாக்கியே வராது அந்த இருபத்தெட்டு நாளில் என்றைக்கு நாளும் புணரலாம் அந்த புணறுதல் மூலம் குழந்த பிறகுமான வராது அதற்கு ஒரு காலம் வகுத்திருக்கு இயற்கையே நாலு வாரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கு லாஸ்ட்டு வீக்கு இதில் புனருதுகின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்காது மிடில் உள்ள பீரில் தான் புணருதில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்போ இயற்கையிலே குடும்ப கட்டுப்பாடுக்கு அவர்கள் எந்த வித கடுமையான ஒரு சிகிச்சை முறைகளை கடைபிடிக்காமல் லெகுவாக இயற்கையிலே இது பண்ணாங்க எப்போ அதாவது பதினாறு டு இருபது வரை மிடில் பதினாறு டு இருபது வரை பொனறுதலுக்கு கரு உருவாகும் குழந்த பாக்கியம் கடை இது ஃபர்ஸ்ட்டு வீக்கு ஒன்றுலேருந்து ஆறு அந்த பக்கம் இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு முப்பது இது வரைக்கும் உள்ள பீரியடில் புனறுதல் வராது அப்போ ஒன்று முதல் மேக்சிமம் பத்து அடுத்து இருபது முதல் முப்பது வரை புணர்தலில் இயற்கையான புனர்தல் சுகம் இருக்கோ ஆனால் கரு குழந்தையை உருவாக்காது கரு தங்காது குழந்த பாக்கியம் கிடைக்காது அப்போ இயற்கையிலே செய்து கொண்ட ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு முறை ஃபஸ்ட்டு வீக்கு லாஸ்ட்டு வீக் இது இயற்கை கொடுத்த ஒரு அறிவு பொக்கிசோங்க அவ்வளோதாங்க எனது தொழில் மருத்துவம் சோதிடம் ஆலோசனைக்கு என்னை அணுகலாம் என்னுடைய நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்